அச்சநல்லூர் அருள்மிகு நெல்லையப்பர் திருக்கோவிலில் ஐப்பசி மாத வளர்ப்பறை பிரதோஷ வழிபாடு நேற்று மாலை சிறப்பாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நெல்லை மாவட்டம் தச்சநல்லூர் மையப்பகுதியில் அமைந்துள்ளது அருள்மிகு சுவாமி நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் திருக்கோவில். இங்கு ஆண்டுதோறும் பல்வேறு விழாக்கள் நடைபெறுகின்றன. குறிப்பாக மாதாந்திர பிரதோஷ வழிபாடு சிறப்பாக நடத்தப்படுகின்றது. ஐப்பசி வளர்ப்பறை பிரதோஷ தினமான நேற்று மாலையில் மூலவர் சன்னதி முன்பு அமைந்துள்ள நந்தியம் பெருமானுக்கு மஞ்சள், பால், தயிர், தேன், இளநீர், சந்தனம், அரிசி மாவு, திரவிய பொடி உள்ளிட்ட பல்வேறு வகையான பொருட்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து சந்தனத்தாலும் மலர்களாலும் அலங்கரிக்கப்பட்டு நந்தியம் பெருமானுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்று கற்பூர அரத்தி காண்பிக்கப்பட்டது. முன்னதாக நெல்லையப்பர், காந்திமதி அம்பாள் ஆகியோருக்கு அபிஷேகங்கள் நடைபெற்றது. பின்னர் பிரதோஷ நாயகர் ரிஷப வாகனத்தில் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருள செய்து கோவில் பிரகாரத்தில் வீதி உலா நடைபெற்றது. காந்திமதி அம்பாள் சமேத நெல்லையப்பர் சுவாமிக்கு சிறப்பு தீபாராதனை நடைபெற்றதை தொடர்ந்து நந்தியம் பெருமானுக்கு அர்ச்சனை நடைபெற்று கோபுர ஆரத்தி கற்பூர ஆரத்தி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு பிரதோஷ வழிபாட்டினை செய்தனர். வந்திருந்த பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது. நாமக்கல்லில் காவிரிக்கரை மீதுள்ள அசல தீபேஸ்வரர் சிவாலயத்தில் ஐப்பசி மாத பிரதோஷ விழா. நாமக்கல் மாவட்டம் மோகனூர் காவிரிக்கரை மீதுள்ள அருள்மிகு அசல தீபேஸ்வரர் சிவாலயத்தில் ஐப்பசி மாத பிரதோஷ விழாவை முன்னிட்டு நேற்று மூலவர் அசல தீபேஸ்வரர் மற்றும் நந்தி பகவானுக்கும்
பஞ்சாமிரதம், தேன், பால், தயிர், திருமஞ்சனம், பச்சரிசி மாவு கரைசல், மஞ்சள், சந்தனம், விபூதி, கலச தீர்த்தம் என பல்வகையான வாசனை திரவியங்களை கொண்டு சிறப்பு அபிஷேகமும் பின்னர் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு பல்வேறு தீப உபசரிப்புகளுடன் மகாதீபம் காண்பிக்கப்பட்டது. பின்னர் எம்பெருமான் ரிஷப வாகனத்தில் திருக்கோவிலை 3 முறை சுற்றி வந்து பக்தர்களுக்கு திருக்காட்சி தந்தார். இதில் ஏராளமான பக்தர்கள் தரிசனம் பெற்று சென்றனர். பாடல் பெற்றதும் பழமை வாய்ந்ததுமான குத்தாலம் ஓங்காளீஸ்வரர் ஆலயத்தின் திருக்கல்யாண உற்சவம் திரளான பக்தர்கள் வழிபாடு. மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலத்தில் பழமை வாய்ந்ததும் காளிதேவி சிவனை பூஜித்து சாப விமோச்சனம் பெற்ற புராண வரலாறு உடையதுமான ஆனந்தவல்லி அம்பாள் உடனுரை ஓம்காளீஸ்வரர் ஆலயம் அமைந்துள்ளது. ஆலயத்தின் 1ஆம் ஆண்டு சம்பஷ்டராபிஷேகத்தினை முன்னிட்டு இந்த ஆலயத்தின் திருக்கல்யாண உற்சவம் நேற்று நடைபெற்றது. இதனையொட்டி சுவாமி மற்றும் அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. தொடர்ந்து யாகசாலை மண்டபத்திற்கு சுவாமி மற்றும் அம்பாள் எழுந்துள்ளனர். அங்கு வேதியர்கள் யாகம் வளர்த்து வேத மந்திரங்கள் முழங்க மாங்கல்ய தாரணம் நடைபெற்று திருமண வைபவம் நடைபெற்றது. திரளான பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு செய்தனர். தொடர்ந்து சுவாமி மற்றும் அம்பாள் வீதி உலாவாக எழுந்துள்ளனர். பெருஞ்சேரியில் மிகவும் பழமையான கற்பகாம்பாள் உடனுரை கண்காணாதீஸ்வரர் ஆலய மகா கும்பாபிஷேகம் ஏராளமான பக்தர்கள் குவிந்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறையை அடுத்துள்ளது பெருஞ்சேரி கிராமம். சிவனை எதிர்த்து தேவர்கள் யாகம் செய்த இடம். இங்கு மிகவும் பழமையான கற்பகாம்பாள் உடனுரை கண்காணாதீஸ்வரர் ஆலயம் அமைந்துள்ளது. இங்கு கண்காணாதீஸ்வரர், கற்பகாம்பாள், விநாயகர், பரிவார மூர்த்திகளுக்கு இன்று மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இக்கும்பாபிஷேகத்தை ஒட்டி யாகசாலை அமைத்து புனித நீர் கடங்களை வைத்து சிவாச்சாரியார்கள் 4 கால பூஜை செய்து இன்று பூர்ணாகதி நடைபெற்றது. இதையொட்டி சிவவாத்தியம், மேளதாளம், வான வேடிக்கை முழங்க சிவாச்சாரியார்கள் புனித நீர் கடங்களை சுமந்து வேத மந்திரங்கள் ஒலிக்க கோவில் கோபுரங்களை அடைந்தனர். பின்னர் விமான கோபுர கலசத்தில் மலர் மாலைகள் சூடி மந்திரங்கள் ஊதி சிவாச்சாரியார்கள் கோபுர கலசத்தில் புனித நீர் ஊற்றி மிக சிறப்பாக மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இக்கும்பாபிஷேகத்தை காண ஆயிரக்கணக்கில் பக்தர்கள் குவிந்து ஓம் நமச்சிவாய என கூறி ஈசனை வழிபட்டனர். மதுரை கூடலழகர் பெருமாள் கோவிலில் ஐப்பசி மாத ஊஞ்சல் உற்சவம் கோலாகலம். பக்தர்கள் ஏராளமானோர் சுவாமி தரிசனம். மதுரை கூடலழகர் பெருமாள் கோவிலில் ஐப்பசி மாத ஊஞ்சல் உற்சவம் கோலாகலமாக நடைபெற்றது. ஸ்ரீதேவி பூதேவி தாயார்களுடன் தம்பதி சமேதராய் ஊஞ்சலில் காட்சியளித்த பெருமாளை பக்தர்கள் ஏராளமானோர் வழிபாடு செய்தனர். 108 வைணவ திருத்தலங்களில் ஒன்றானதும் ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட திருத்தலமான மதுரை கூடலழகர் பெருமாள் கோவிலில் நடைபெறும் சிறப்பு பெற்ற விழாக்களில் ஒன்றான ஐப்பசி ஊஞ்சல் உற்சவ விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. அஷ்டாங்க விமானத்தின் கீழ்த்தளத்தில் கூடலழகர் அமர்ந்த கோலத்தில் காட்சியளிக்கும் சிறப்பு பெற்ற இக்கோவிலில் ஐப்பசி ஊஞ்சல் உற்சவத்தினை முன்னிட்டு முன்னதாக உற்சவர் சுந்தரராஜ பெருமாள், ஸ்ரீதேவி பூதேவி தாயார்களுடன் தம்பதி சமேதராய் பல்லக்கில் தீவட்டி பரிவாரங்களுடன் கோவில் உட்பிரகாரத்தை வலம் வந்து கோவில் ஏகாதசி மண்டபத்தில் எழுந்துள்ளனர். தொடர்ந்து நடைபெற்ற சிறப்பு பூஜைகளை அடுத்து வண்ணமலர் மாலைகள் மற்றும் ஆபரணங்கள் சூடி ஊஞ்சலில் எழுந்துருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இதனையடுத்து பெருமாளுக்கு அடுக்கு தீபம் உள்ளிட்டு பல்வேறு தீபாராதனைகள் காட்டப்பட்டது. காண கண்கொள்ளா காட்சியாக ஸ்ரீதேவி பூதேவி தாயார்களுடன் தம்பதி சமேதராய் ஊஞ்சலில் காட்சியளித்த பெருமாளை பக்தர்கள் ஏராளமானோர் தரிசனம் செய்தனர். வீடூர் ஸ்ரீ வாழ்முனீஸ்வரன் ஸ்ரீ எல்லை காளியம்மன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா மிக சிறப்பாக நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் வீடூர் கிராமம் ஸ்ரீ வாழ்முனீஸ்வரன் ஸ்ரீ எல்லை காளியம்மன் மகா கும்பாபிஷேக விழாவினை முன்னிட்டு கணபதி பூஜை மற்றும் கோ பூஜையுடன் இனிதை ஆரம்பிக்கப்பட்டது. தொடர்ந்து 2ஆம் கால பூஜை, தத்துவாச்சனை, நாடி சந்தானம் ஆகியவை நடைபெற்றன. தொடர்ந்து யாக குண்டத்தில் பல்வேறு விதமான திரவிய பொருட்கள், வாசனைப் பொருட்கள், பழங்கள் மற்றும் மூலிகை பொருட்கள், பட்டு வஸ்திரங்கள் செலுத்தப்பட்டன. தொடர்ந்து மகா பூர்ணாகதி செலுத்தி கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து காலை 8:30 கடம் புறப்பாடு நடைபெற்றது. மேலும் காலை 8:45 ஸ்ரீ வாழ்முனீஸ்வரன் மற்றும் எல்லை காளியம்மன் ஆலய மகா கும்பாபிஷேக விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் வீடூர் கிராம பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை குலதெய்வ அன்பர்கள் மற்றும் முன்னூர் சிவஸ்ரீ சரவண குருக்கள் செய்திருந்தனர். பசுபதி கோவில் கரும்பாயிரம் கொண்ட அய்யனார் சுவாமி ஆலயம் பாலஸ்தாபன பெருவிழா திரளான பக்தர்கள் பங்கேற்பு. தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் தாலுக்கா அய்யம்பேட்டை அருகே பசுபதி கோவிலில் கரும்பாயிரம் கொண்ட அய்யனார் சுவாமி கோவில் அமைந்துள்ளது. பழமை வாய்ந்த இக்கோவில் மிகவும் சிதலமடைந்து காணப்படுவதால்
கோவில் புனரமைத்து அய்யனார் சுவாமி ஆலயம் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளதனை முன்னிட்டு பாலாலய வைபவம் நடைபெற்றது. பாலாலயம் நிகழ்ச்சியினை முன்னிட்டு கணேச பூஜை, வாசு பூஜை உள்ளிட்ட யாகசாலை பூஜைகள் தொடங்கி இரண்டாம் கால யாக பூஜை நடைபெற்று ஜபம், ஹோமமும், அதனைத் தொடர்ந்து மகா பூர்ணாகதி, கலசாபிஷேகமும், மங்கள தீபாராதனையும் காண்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அய்யனார் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று தீபாராதனை காண்பிக்கப்பட்டு பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது. பாலாலய நிகழ்ச்சியில் பசுபதி கோவில் மற்றும் சுற்றுப்புற கிராமங்களைச் சேர்ந்த ஏராளமானோர் கலந்து கொண்டு சுவாமியை தரிசனம் செய்தனர். திருவதிகையில் உள்ள அருள்மிகு வீரட்டீஸ்வரர் உடனுரை அருள்மிகு திருப்புற சுந்தரி எழுந்தருளியுள்ள ஆலயத்தில் நேற்று பிரதோஷ வழிபாட்டில் ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம். கடலூர் மாவட்டத்தில் பன்ருட்டி திருவதிகையில் உள்ள அருள்மிகு வீரட்டீஸ்வரர் திருக்கோவில் 3000 ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்த திருக்கோவில். இத்திருக்கோவிலில் திலகவதி அம்மையார் சிவத்தொண்டு செய்த தலம். அதேபோல அப்பர் பெருமான் சூளை நோயால் பாதிக்கப்பட்டு பின்னர் இத்திருக்கோவிலில் திலகவதி அம்மையார் சிவனை வணங்கி அப்பருக்கு சூளை நோய் நீங்க பெற்ற தலமாகும். இத்தகைய சிறப்பு பெற்ற திருவதிகையில் உள்ள வீரட்டீஸ்வரர் திருக்கோவிலில் நேற்று புதன்கிழமை பிரதோஷ வழிபாட்டை முன்னிட்டு அதிகார நந்தி, அபிஷேக நந்தி, பிரதோஷ நந்தி என 3 நந்தீஸ்வரருக்கும் பால், தேன், தயிர், சந்தனம், இளநீர், பன்னீர் என பல்வேறு அபிஷேகங்கள் செய்யப்பட்டு பின்னர் பிரதோஷ நந்தி வெள்ளிக்கவசம் சார்த்தப்பட்ட பின்னர் மகா தீபாராதனை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பன்ருட்டி மற்றும் சுற்றுப்புற பகுதிகளிலிருந்து ஏராளமான பக்தர்கள் பிரதோஷ வழிபாட்டில் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இந்நிகழ்ச்சியில் புதுவை சிவசரவணன் தலைமையில் கைலாய வாத்தியம் முழங்கியது. வந்தே குரு பரம்பராம் யோனித்யம் அச்சுத பதாம்புஜி யுக்மருத்மாஹ பிரமோஷீ அஸ்மின் கும்பே சகல தீர்த்தாதிபதிம் வருணம் புண்டரீகாக்ஷந்த்யாயாமி வருணமாவாஹயாமீனோ பரஹால யதீந்திரமிஸ்ரா ஸ்ரீமத் பரங்குசமுனே பிரணதோஸ்மி நித்யம் ஸ்ரீவத்ஸயன் நமஸ்ரேப்யோ நம முக்திமதீமஹே ததே திந்த்ரணீ மூலதாம்னே சடகோபாய மங்களம் ஸ்ரீ மகாலஸ்ரீநஹரிநாதாய கலிபயினே. வாண இல்லை சட்டையை கழட்டிட்டு அங்கே போயிட்டு நின்றுக்கா.